மரியாதைக்குரிய வண்ணார் சமுதாய சொந்தங்களுக்கு வணக்கம். ஆல் இண்டியா பீப்புள் டெவலப்மெண்ட் பார்ட்டி கட்சியினுடைய நிறுவன தலைவர் மாரிசெல்வம் பேசுகிறேன். சமீப காலமாக வண்ணார் சமுதாயத்திற்கு வண்ணார் சலவை தொழிலாளி என்று அரசாங்கம் சாதி சான்றிதழ் வழங்குச்சு. அதை வந்து நானும் நம்முடைய ஆல் இண்டியா பீப்புள் டெவலப்மெண்ட் பார்ட்டியும் இன்னொரு இயக்கமும் தொடர்ந்து போராடினோம். அது போக சில அமைப்புகள் மனு கொடுத்தாங்க. ஒன்றுமே செய்யாதவங்க கூட நாங்களும் செஞ்சோம்னு சொல்லிட்டு தர்றாங்க, அது கூட சொல்லட்டும், ஒன்றும் தவறு இல்லை. ஆகையினால் நம்முடைய மரியாதைக்குரிய தமிழக முதலமைச்சர் ஐயா மு க ஸ்டாலின் அவர்களுக்கு ஒரு பாராட்டு விழாவும், அதனை தொடர்ந்து நம்முடைய வீரன் அகம்படி பெருவண்ணார் அவர்களுடைய வரலாறையும் கண்டெடுத்திருக்கின்றோம். சரியான முறையான கல்வெட்டு இருக்கிற காரணத்தை வைத்து வீரன் அகம்படி பெருவண்ணாரை முன்னிறுத்தி மற்றும் நம்முடைய வண்ணார் சமுதாய முன்னோர்களுக்கு திருவுருவப் படங்களை உள்ளடக்கி வண்ணார் சமுதாயத்திற்கு ஒரு மணிமண்டபம் அமைத்திட வேண்டும் என்று முதலமைச்சருக்கு ஒரு கோரிக்கை வைக்கின்றோம். அதேபோல் சாதி வாரி கணக்கெடுப்பு நடத்தி அத்தனை மக்களுக்கும், தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மக்களுக்கும் சரியான இடஒதுக்கீடு நீதி வேண்டும் என்று நம்முடைய கட்சியின் சார்பில் அதையும் ஒரு தீர்மானமாக வைக்கிறோம். அதேபோல் இந்து அறநிலைத்துறையில் நம்ம வண்ணார் சமுதாயம் வந்து ஆதிபூர்வம் நம்ம இந்துல வந்து 1008 வரலாறு இருக்குது. ஆகையினால் தமிழக அரசு இந்து அறநிலைத்துறை, குறிப்பாக திருச்செந்தூர், பழனி இப்படிப்பட்ட கோயில்களில் பழனி கோயிலுடைய சிலையை அமைச்சதே வண்ணார் தான். ஆகையினால இந்து அறநிலைத்துறையில் கண்டிப்பாக வண்ணார் சமுதாயத்துக்கு ஒரு முன்னுரிமை கொடுக்கணும் அப்படிங்கிற கோரிக்கையை வைத்து ஓப்பன் டேக் திருச்செந்தூரில் ரோட்டில் ஸ்டேஜ் போட்டு நாம் வந்து அரசாங்கத்துக்கு நன்றி சொல்லி நம்முடைய குறையை சொல்கிறோம், கேட்குறோம், உரிமையை கேட்குறோம். அதனால் வந்து வரலாறு சொல்லலை அப்படின்னு வருத்தப்பட்டவங்கெல்லாம் வாங்க, வரலாறை தேடி எடுத்துடுறோம். நாங்களும் சரியான முறையான வரலாறு கிடைக்கிற தருணத்தில், ஏன்னா பேர் வந்து வண்ணார் சலவை தொழிலாளின்னு கொடுத்தாங்க, ஃபஸ்ட்டு அதை நீக்கணும். அதுக்கு வந்து முறையாக போராடி நீக்கிட்டோம். அதுக்கப்புறம் வரலாறு இப்போ சொல்ல வந்திருக்கிறோம். கண்டிப்பாக இன்னும் ஒன்று ஒன்று வரலாறுகளும் கரெக்டான உண்மையான முறையாக இருந்தால் கண்டிப்பாக சொல்லுவோம். அதனால் வர்ற 11-12 மாதம் திருச்செந்தூரில் மாலை 3 மணிக்கு நம்முடைய பொதுக்கூட்டம் தொடங்க, ஓப்பன் ஸ்டேஜ் ரோட்டில். அதே போல் வண்ணார் சமுதாயத்தினுடைய அமைப்பு தலைவர்கள் அத்தனை பேரும் அழைச்சிருக்கிறோம், எல்லாரும் பொதுமக்கள். இது வந்து ஒரு பொது நிகழ்ச்சி, கட்சியினுடைய நிகழ்ச்சி, மாரிசெல்வத்தினுடைய நிகழ்ச்சின்னு பார்க்க வேண்டாம். இது வந்து ஒட்டுமொத்த வண்ணார் சமுதாயத்திற்குரிய கோரிக்கைகளை, வண்ணார் சமுதாயத்தினுடைய வரலாறை, வண்ணார் சமுதாயத்தினுடைய வெற்றி முழக்கத்தை, வீர முழக்கத்தை அத்தனை பேரும் கலந்து கொண்டு நீங்கள் இந்த கூட்டத்துக்கு வர்றதுல தான் முதலமைச்சர் வந்து நம்ம திரும்பி பார்த்து மணிமண்டபம் அமைச்சு கொடுத்து நம்மளை வந்து ஒரு மணிமண்டபம் இருந்தால் வருஷம் அந்த இடத்துல ஒன்று கூடி எத்தனை அமைப்புனாலும் வச்சுக்கிட்டாலும் எல்லோரும் ஒன்று கூடி ஒரு இதாக கலந்துக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பாக இருக்கும். இது என்னுடைய தலைமையில் 3வது முறை அரசாங்கத்துக்கு கோரிக்கை வைக்கிறோம், மணிமண்டப கோரிக்கை. அதனால் இது அனைத்து தலைவர்களும் எந்த ஒரு பாரபட்சம் இல்லாமல் அனைத்து கிளை சங்கங்களும் ஒன்றிணைந்து திருச்செந்தூரில் ஓப்பன் ஸ்டேஜ் ரோட்டு மேலே ஒரு மேடை போட்டு பொதுக்கூட்டம் நம்ம அரசாங்கத்துக்கு நம்முடைய விழிப்புணர்ச்சியை, நம்முடைய எண்ணத்தை பிரதிபலித்து நம்ம சொல்கிற மாதிரி அனைத்து வண்ணார் சமுதாய சொந்தங்களும் பிற தோழமை அமைப்பு சகோதரர்களும் கலந்துக்கணுங்கிறத வந்து இதன் மூலமாக கேட்குறோம். முறையாக நோட்டீஸ் அச்சிட்டுக்கிட்டு இருக்கோம். வீரவண்ணாருடைய அந்த வீரன் அகம்படி பெருவண்ணார் படத்தை தெளிவான முறையில் வரைஞ்சி கட்சியின் சார்பில் வெளியிடுறோம். அதையும் எல்லோரும் பயன்படுத்திக்கிறதுக்கு நாங்கள் அன்றைக்கி அந்த படத்தை முறையாக இளையதளத்தில் விடுவோம். ஆகையினால் வண்ணார் சமுதாய சொந்தங்கள் அனைவரும் சீரோடு சிறப்போடும் வருகிற 11-12 மாலை 3 மணி அளவில் திருச்செந்தூரில் சந்திப்போம் என்று சொல்லி, வையகம் உள்ளவரை வாழ்க வண்ணார் சமுதாயம் என்று சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.